ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஆஃப் வைமன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வைமன் வ்ளாக்ஸில் சீரியஸாக ஒரு படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு வந்து நினச்சோம். இந்த படம் தான் வந்து இந்த உப்பண்ணா. உப்பண்ணான்ற இந்த பேரே வந்து மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தமிழில் அலைகள்னு அர்த்தம், சரிங்களா? அலைகள் ஓவியத்துலேயும் தமிழில் ஆல்ரெடி ஒரு லவ் ஸ்டோரி ரிலீஸ் ஆகி அது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது வந்து ஒரு புது நடிகர் நடிகைகளை வச்சு, இது ஒரு பழைய படம் ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தது. அதே மாதிரி இந்த தெலுங்கு சினிமாவில் உப்பண்ணான்ற ஒரு படம் ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷனை கொடுத்துருக்கு ஹோல் தெலுங்கு சினிமாக்கே. ஏன்னா தெலுங்கு சினிமாவில் ஆக்டிங்கை கதையை ஓரியண்ட்டாக வச்சு, அதாவது ஒரு மையக்கருவாக வச்சு நிறைய படங்கள் வர்றதே கிடையாதுங்க. ஃபுல்லாகவே ஆக்ஷன் பேக் டு பேக் தான். தெலுங்குனாலே வந்து இன்னமும் பல பேர் கலாய்க்கிற விஷயங்கள் வந்து நம்ம குதிரையில் ஸ்கேட்டிங் பண்ணுறது, பைக்கில் லாரியை தாண்டுறது, தொடையை தட்டி ட்ரெயினை பின்னாடி அனுப்புறது, அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த படத்தை நான் ரிவ்யூவாக பேசணும் அப்படின்றத விட இந்த படம் வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹீரோஸ் ஒரு 50-60 வயசு ஆனாலுமே இன்னமும், நம்ம சூப்பர் ஸ்டாரை கூட நீங்கள் எடுத்துங்களேன், இன்னமும் ஹீரோவாக நடிக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு தனியாக ஒரு அவருக்குன்னு ஒரு வழி போட்டு அது பக்கமாக போய்கிட்டே இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் முன்னேறி தான் போகிறாரே தவிர அது எந்த இடத்துலையுமே அவருக்கு ஃப்ளாப் ஆகலை. இதை அவர் பிளான் பண்ணி பண்ணுறாரா, இல்லை நான் இப்படி தான்டா பண்ணுவேன், நான் இந்த இடத்துலலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், இது ஹிட் ஆகும்னு எனக்கு தெரியும்னு நினச்சி பண்ணுறாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோலுங்க, ஒரு காதலை வெறுக்கிற அப்பான்னு சொல்கிறத விட ஜாதியின் மீது அளவு கடந்த பற்று கொண்ட ஒரு வயசில் மூத்தவன், ஒரு தகப்பன், சரிங்களா, ஒரு வயசான ஆள். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து போர்ட்ரே பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதினு மட்டும் கிடையாதுங்க, இந்த படத்தில் வர ஹீரோ, இந்த ஹீரோயின், எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த ஹீரோயினையும் சும்மா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தில் பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுறாங்க, பயங்கரமாக டெலிவரி பண்ணுறாங்க, கண்ணில் பேசுகிறாங்க, அந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து பயங்கரமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு ஜாதி ரீதியான படம், ஒரு இது வந்து ஒரு போல்டான அட்டெம்ப்ட்னே சொல்லலாம். ஏன்னா தெலுங்கு சினிமாவில் இன்னமும் பேருக்கு பின்னாடி ஜாதியை வச்சு சுற்றிட்டு இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் வேணால் அது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் தமிழ் சினிமா தமிழில் நிறைய விஷயங்கள் அந்த ஜாதின்றது மாறிட்டாலுமே இன்னமும் ப்ரௌடாக கருதக்கூடிய ஒரு சமூகம் தான் தெலுங்கில் மெஜாரிட்டி ஆஃபான சமூகம். ஸோ நான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணி இதை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஒரு தகுதியான ஆளுன்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த படம் ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். இதோடு சேர்த்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இது என்ன விஷயம்னா, நம்ம விஜய் விஜய் சேதுபதியும் சேர்ந்து மாஸ்டர் படத்தில் நடித்தாங்க. அந்த மாஸ்டர் பட ஷூட்டிங்கில் விஜய் சேதுபதி இந்த கதையை நம்ம விஜய்க்கு சொன்னதாகவும், இந்த விஜய் சேதுபதி தான் வந்து இந்த கதையோடைய தமிழ் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணும்போது நம்ம ஜேசன் விஜய் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஜேசன் விஜய் இந்த மாதிரி ஒரு கதையில் நடித்தா அவருக்கு வந்து ஒரு நல்ல டெபியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி, இது நான் சொல்லலை, இந்த விஷயத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயே வந்து இது வந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி ஒரு படம் நடித்தாலும் அந்த படத்தில் விஜய் சேதுபதி அதுலேயும் வில்லனாக நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி அவரே ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா தான் இந்த விஷயத்தையும் சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் நடந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம ஜேசன் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நான் வந்து படம் ரிவ்யூவை விட்டுட்டு ஏதோ வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா படம் அந்த மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சினிமாட்டோகிராஃபிலேருந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து ஒரு நீங்கள் கண்ணுக்கு ஒரு படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு விஷயம் கிடைக்கும்ல. தெலுங்கு படம் கண்டிப்பாக இது ஒரு கமர்ஷியலாக சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனாலுமே இந்த படம் ரொம்ப 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 தரமான படம். இந்த தெலுங்கு சினிமான்னு சொல்ல முடியாது, ஹோல் இந்தியன் சினிமாக்கே இது ஒரு தரமான படம்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து 172 மில்லியன் வியூஸ் வந்து யூடியூப்பில் போயிருக்கு.
அந்த பாட்டை வந்து முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படம் அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் 5K சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம சேனல் 5K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் 10K வந்தவுடனே ஒரு மிகப்பெரிய கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அந்த கிவ்அவே என்ன கொடுக்கலாம், எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த கிவ்அவேல என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேர், உங்களுடைய என்ன கிவ்அவே கொடுக்கலாம், அதை எதுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வைமனன் டீம். சி யூ, டாடா, பபாய், டேக் கேர்.